மோர்பியில் நடந்த சோகமான சம்பவத்தில் கிருஷ்ணாபென் வயிற்றில் இருந்த குழந்தை உட்பட எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த காட்சிகள் குஜராத்தின் ஜாம்நகர் மாவட்டத்தில் உள்ள ஜாலியா கிராமத்தைச் சேர்ந்தவை. ஞாயிற்றுக்கிழமை மாலை மோர்பியில் ஒரு தொங்கு பாலம் இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். மொத்தமாக இந்த கிராமத்தைச் சேர்ந்த 10 பேர் மோர்பி சம்பவத்தில் உயிரிழந்தனர். இறந்த அனைவருக்கும் கிராமத்தில் இறுதி ஊர்வலம் நடத்தப்பட்டது. மோர்பியில் நடந்த சோகமான சம்பவத்தில் கிருஷ்ணாபென் வயிற்றில் இருந்த குழந்தை உட்பட எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜலாவரில் உள்ள கோன் கிராமத்தில் வசிக்கும் கிருஷ்ணாபெனின் சகோதரி கடந்த சில நாட்களாக ஜாலியா கிராமத்தில் இருந்தார். சம்பவத்தில் அவளும் இறந்துவிட்டாள். அவளது உடல் இறுதி ஊர்வலமாக கோன் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை மாலை மோர்பி நகரில் உள்ள மச்சு ஆற்றின் தொங்கு பாலம் இடிந்து விழுந்ததில் 134 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்துள்ளனர். பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களது குடும்பத்தினருக்கு ₹2,00,000, காயமடைந்தவர்களுக்கு ₹50,000 நிவாரணமும் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மோர்பி சம்பவத்தில் எத்தனை மரணங்களை கண்ட இந்த ஜாலியா கிராமம் போல் பல கிராமங்கள் உள்ளன.